ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதீஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது டயட் தான். என்னோடய டயட் சார்ட் வந்து லாஸ்ட்டாக வீடியோக்கு லாஸ்ட்டாக வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன்ஸ், மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதிகமான சப்ஸ்கிரைபர் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்கா எப்போக்கா ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. வெயிட் லாஸ் ஆரம்பித்த ஒரு 10 நாளைக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருப்பீங்க. அது என்ன, வீடியோ பார்க்கும்போதும் தெரியும், கமெண்ட்ஸ்லேயும் தெரியும். அடுத்த 11வது நாள்லேருந்தே பாதி பேர் காணாம போயிடுவீங்க. 15 நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கமெண்ட்ஸும் குறைஞ்சிரும், ஆளுங்க எங்கே போவீங்கன்னே காணாமல் போயிடுறீங்கன்னு தெரியல. அதை விட என்னென்ன, இப்போ சமீபமாக எனக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் வருது, 2 நாளைக்கு மேலே என்னால் டயட்டை ஃபாலோ பண்ணவே முடியலக்கா, மிஞ்சி போனால் 4 நாள் இல்லைன்னா அதிகமாக 10 நாள் தாங்க என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. அதுக்கப்புறம் என்னால் ஃபாலோ பண்ணவே முடியலக்கா. மேக்ஸிமம் அதிகமாக தவற வருது, ஃபுட்டு வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. எப்படியாவது நாங்கள் வந்து சீட் பண்ணிடுறோம், இல்லை மார்னிங்லேருந்து பண்ணிவிட்டு ஈவினிங்கில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது பண்ணிடுறோம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் காரியம்னாங்க. சரி, எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும், உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா. எனக்குமே லைஃப் லாங் நான் வெயிட் லாஸில் தான் இருக்கணும். டயட்டு, எக்ஸசைஸு, 1200 கலோரி அப்படின்றது என்னோடய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறது யூடியூப்பில் இருக்க சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான். அதே மாதிரி சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது வேணும் இல்லையா. ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் வந்து நான் டெய்லி கொடுத்தாலும் பேசினாலும் இருந்தாலும் உன்னே ஒன்று ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மிஸ் ஆனதை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், நீங்களும் செம்மையான வெயிட் லாஸ் பண்ணலாம். அருமையாக வீட்டில் இருந்தே நம்ம எந்த விதமான செலவுகள் அதிகமாக இல்லாமல் வீட்டில் இருந்தே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு நம்ம ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதானே நம்மளோட வெயிட் லாஸும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம விரும்பின கிஃப்ட்டையும் வாங்க முடியும். ஸோ அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸை நான் சொல்லிடுறேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது ஃபஸ்ட் இல்லையா, அதனால கொஞ்சம் 15 நாள் நான் ட்ரைனிங் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான். என்னென்னா நீங்கள் யூடியூப்பில் வெயிட் லாஸ் ஜாயின் பண்ணுறவங்க வீடியோ கீழே நான் வெயிட் லாஸில் ஜாயின் பண்ணுறீங்கான்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா உங்களோட நேம் என்ன, நீங்கள் மெயிலா ஃபீமெயிலா, அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ். ஃபோட்டோலாம் நான் போட சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களோட ஃபோட்டோ பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ போட்டுக்கோங்க. ஸோ மெயினாக சொல்கிற கண்டிஷன் வந்து இது தான், உங்கள் நேமு, உங்கள் ஏஜு, அப்புறம் ஃபீமேல் மெயில் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிஎம்ஆர், நீங்கள் வெயிட் லாஸில் எவ்வளோ கலோரி நீங்கள் டெய்லி எடுக்க போகிறீங்க அப்படின்றத கூகுளில் நெட் கால்குலேட்டரில் போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஹைட் என்ன, வெயிட் என்ன, உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எடுக்கணும் கலோரி வெயிட் லாஸில் அப்படின்றது கூட சார்ட் வரும். அதை வந்து நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஃபோட்டோவாக அனுப்புங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூல், நீங்கள் டெய்லி வந்து 1200 கலோரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹெல்த்தி ஃபைமி ஆப் இருக்கு இல்லையா. ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் ஓகே, நம்ம ஊர் உணவுகளுக்கு கரெக்டாக வந்து கலோரி காமிக்கிறது வந்து ஹெல்த்தி ஃபைமி தான் இருக்குது. அதில் உங்களோட ஃபுட்டை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் மெம்பரை ஆட் பண்ணி ரூபா கட்டி தான் வந்து உங்களோட கால்குலேட் பண்ணணும், ஃபுட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபுட் கலோரியை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் எனக்கு டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். உங்களோட ஃபுட் இருக்கு இல்லையா, நீங்கள் டெய்லி எடுக்கிற ஃபுட் அதையும் எனக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்றது, இவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து டெய்லி நீங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும் இல்லையா, இல்லைக்கா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியே இல்லை அப்படின்றவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு வந்து உங்களோட ஃபுட்டு, அப்புறம் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஓப்பன் பண்ணாலே கீழே மெசேஜ் அப்படின்னு வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சாப் ஃபுட் இருக்கும் இல்லையா அதை ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்ன கண்டிஷன், மெயின் கண்டிஷன் அப்படின்னா ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ கொஞ்சம் கிளியராக லைட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே எனக்கு ஒரு சிஸ்டர் டெய்லி சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நான் வந்து கிடைக்கிற டயத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் தானே. நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உணவுகள் ஒவ்வொருத்தரும் எடுக்கும் போதும் வீட்டிலேருந்து செய்யும் போதும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்லவோ, இதெல்லாம் பண்ணால் நம்ம சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்னால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் வந்து டெய்லி முடிஞ்சால் என்னோடய ஃபுட்டு கீழே உங்களோட ஃபுட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். அதே நேரத்தில்
ஃபுட்டு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம், உங்கள் ஃபேஸ் வந்து காமிக்கணும் அப்படின்றது கிடையாது. இது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் தான். டெய்லி நீங்கள் ப்ராப்பராக எனக்கு வந்து அனுப்பணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். இந்த 10 நாளைக்கு இல்லைன்னா 11 நாளைக்கு வச்சுக்கோங்க. இந்த 11 நாளைக்கு நீங்கள் கரெக்டாக வந்து எனக்கு ஃபுட்டு வந்து அனுப்புங்க. அது யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த 10 நாளையில் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது, June 30ஆம் நாள் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கு, அதையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து யார் எனக்கு கண்டினியூவாக நீங்கள் அனுப்பணும், அதுதான் மெயின் விஷயம். ஸோ இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணும்போதும் June 22-30 சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டெய்லி ஃபோட்டோ அனுப்பணும். கண்டினியூவாக 11 நாளும் ஃபோட்டோ அனுப்பணும். அதே நேரத்தில் கடைசி 30ஆம் நாள் வந்து உங்களோட வெயிட்டு பார்த்து உங்களோட ஃபுட்டு பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது புதுசு தான், உங்களுக்கும் அது புதுசாக இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ண ஈஸியாகிடும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை எப்படி நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருப்பேன். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. கொஞ்சம் அக்கா நான் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது அக்கா, எங்கள் வீட்டுக்கார அவர் சொல்லுவார், ஃபேஸ்புக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவது, நானும் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எல்லாமே என் ஃபோனில் இருக்கும் சரியா, எது தேவையோ தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேவைக்கு ஒன்று யூஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாதுங்க. அது அளவுக்கு அதிகமாக உட்காந்து இருந்து நம்ம வீடியோ பார்க்குறது தான் தப்பு. நம்ம அடிக்ட் ஆயிரும் பாத்தீங்களா, அதுதான் தப்பு. அது ஆயிரக்கூடாது அப்படின்னு தான் கண்டிஷன் போடுவாங்களே தவிர, நீங்க ஒரு ஹெல்த்தியான வேவை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு யாருமே கண்டிஷன் போடவே மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து டெய்லி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக அனுப்புங்க. எத்தனை பேர் அனுப்புறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ அனுப்புங்க. நம்ம நான் 20ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக 20ஆம் தேதி காலையில் எனக்கு வந்து டெய்லி ஃபுட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடணும். சரி வாங்க, இப்போ என்னோட ஃபுட் ரொட்டீன் என்ன அப்படின்றது, என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது தேங்காய் பால் தான் எடுக்கிறேன். ஸோ ஊர்லேருந்து வரும்போது தேங்காய் நிறையா கொண்டு வந்துட்டேன், கோவில் தேங்காய், அதனால் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. இன்னொன்று, ரொம்ப சாப்பிட்டு வயிறு புண்ணாகனாலும் இந்த அல்சர் மாதிரி இருக்கவங்க, அது மாதிரி இந்த தொண்டை வலி, தொண்டையில் புண்ணாக இருக்குது, குடல் புண்ணாக இருக்குது அப்படின்றவங்க டெய்லி காலையில் தேங்காய் பால் எடுக்கலாம். ஆனால் ஒரு சில்லு ரெண்டு சில்லு எடுத்து கால் கிளாஸுக்கும் கட்டியான தேங்காய் பால் இருக்கும், 3/4 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஃபுல் கிளாஸ்க்கும் நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து குடிச்சிங்கன்னா லூஸ் மோஷன் போயிடும், அதை நான் வச்சுக்கோங்க. அரை முடிய தேங்காய் பால் எடுத்து குடிக்கக்கூடாது, ஒரு சில்லு தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நிதிஷோட லஞ்ச் பாக்ஸில் இன்னைக்கு வந்து கேரட் பன்னீர் சாதம் தான். சாதம் வடிச்சிட்டு வெங்காயம் வதக்கிட்டு கேரட்டை திருப்பி போட்டு பன்னீர் அப்படியே குட்டி குட்டி பீஸாக போட்டிருப்பேன், போட்டு அப்படியே செஞ்சுருக்கேன். அவங்க ஸ்கூலில் முட்டை கூட அலோட் கிடையாது, பியூர் வெஜ் ஸ்கூல் அவங்க ஸ்கூல் வந்து, அதனால் பன்னீர் சேர்க்கலாம். சரி, அதனால் பன்னீர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்றது கத்திரிக்காய். ஸோ பசங்க வந்து கத்திரிக்காய் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ நிதிஷோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இது தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்னா நிதிஷ் வந்து 1/2 hour தான் லஞ்சு, அதனால் ரொம்ப கம்மியாக வாங்கம்மான்னு சொல்லுவான். ரைஸ் வந்து உதிரியாக இருக்கணும், அதனால் அவனுக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பான். அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். காலையில் தேங்காய் பால் குடித்து ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நான் இந்த ஃபுட்டு எடுத்துக்கிறேன். அது நல்லா ஹெவியாக இருந்ததுனால பசிக்கலை, பசிக்கும் போது தான் எடுக்கணும்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு, ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அத்திப்பழம் 2 இருந்தது, நான் ஒன்று சாப்பிட்டேன், அதனால் ஒன்று. ஊற வச்ச பாதாம் பருப்பு 5, ஆம்லேட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இது தான். முன்னாடியே நான் ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து குடித்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன், அதுவும் இதுவும் கலோரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் 12:30 நான் எடுத்துட்டேன். ஸோ மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ணலை, ஈவினிங் தான் பண்ணுவேன், அதனால 12:30 எடுத்துட்டேன். சாதம் இது வந்து 150 கிராம் இருக்கிற அளவுக்கு, இதில் வந்து கேரட் பன்னீர் போட்டிருக்கனால கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம் ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். முட்டை ஆம்லேட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் வந்து 150 கிராம், அது வந்து 2 சாதம் சேர்த்தாலே 100 கிராம் வரும். இது வந்து வெங்காயம் கேரட்டு பன்னீர் போட்டு சாதம் வந்து அதிகமாக தெரியும், பட் இது கூட காய்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் 100 கிராம் எடுக்கிறதுல நீங்கள் 150 கிராம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா ஒரு 150 கிராம் வந்து 200 கிராம் வரைக்கும் சாதம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. என்னோடய மதியான சாப்பாடு எடுக்கிறது நான் இதுதான். நைட்டு டிஃபனாக எடுக்கிறது 6 மணி இருக்கும், பிரெட் ஆம்லேட் தான் எடுக்கிறோம். ஸோ 2 பிரெட்டு 1 முட்டை தான் ஆம்லேட் போட்டு எடுத்திருக்கேன், ஆளுக்கு 1 முட்டை 2 பிரெட்டு. ஒரு பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்கு 2 வேளைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ மார்னிங் 1 டைம் இல்லைனா ஈவினிங் 1 டைம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து 1 மாதத்துக்கு 1 பாக்கெட் அப்படின்னு தான் வாங்குவோம், ரொம்ப ரேராக தான் வாங்குறது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வீட் பிரெட் தான். ஸோ லாஸ்ட்டாக நான் எடுக்கிறது பிரெட் ஆம்லேட் தான் எடுத்துக்கிறேன்.